பெரும்பாலும் இந்த ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்லாக் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிம்பாங்க அது மாதிரி ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் ரிஸ்க்கான விஷயம் கிடையாது முதல்ல நம்ம வந்து மாஸ்டர் சிலிண்டர் இருக்கக்கூடிய ரிப்பேர் கிட்டலாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் கேள்விபரலாம் கட்டி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அடுத்தது நம்ம ஏர்லாக் வந்து பெரிய விஷயமே இருக்காது இந்த மாதிரி முதல்ல அதாவது மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து வரக்கூடிய லைனை வந்து லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஹோஸ்டில் அதாவது மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து ஏபிஎஸ் மோட்டாருக்கு வரக்கூடிய லைனில் இருக்கக்கூடிய மைல்டு ஏரும் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிஎஸ் மோட்டார்லேருந்து கேலிபருக்கு போகக்கூடிய லைனை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிடணும் அதாவது இதை டைப் பண்ணிவிட்டு அதாவது மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து வர ஏபிஎஸ் மோட்டாரில் இருக்க பறிச்சிருக்கக்கூடிய லைனை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேலிபர்க்கு போகக்கூடிய லைனை யூஸ் விட்டோம்னா மோட்டாரில் இருக்கக்கூடிய மைல்டு பார்ட்டிகள் ஏறும் வெளியாயிடும் ஸோ அதுக்கப்புறம் ஆஷிஷியல் நம்ம அதாவது கேலிபரில் இருக்கக்கூடிய ஏர்லாக் பாட்டை ரிலீஸ் பண்ணி அப்படின்னா அதை அதாவது இதை டைப் பண்ணிவிட்டு ஏபிஎஸ் மோட்டாரில் இருக்கக்கூடிய கேலிபர்க்கில் கேலிபர்க்கு போகக்கூடிய அந்த லைனை வந்து திரும்பவும் டைட் பண்ணிவிட்டு கேலிபரில் இருக்கக்கூடிய ஏர்லாக் போட்ட ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைல்டாக அதாவது ஒவ்வொரு ட்ராப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து மெதுவாக கூட கூடுறதும் குறையதும் பார்க்கலாம் இல்லை ஏர் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா லைஸாக ஸ்லோவாக இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் பபுள்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக ஆஃப் சொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதிலே ரிலீஸ் அதாவது ஏர் வந்து ஃபார்மேஷன் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு பிரேக் லியவர் ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணிடலாம் இது வந்து பிரேக் லீவர் பிடிக்காமலே வந்து அழகாக நம்ம கீழே கப்ப வச்சுட்டு இதே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா மைல்டு ஒரு சின்ன ஒரு பப் ஏர் பபுள் இருந்தால் கூட ரிலீஸ் ஆகிடும் இது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு ஸோ இந்த மாதிரி ஏபிஎஸ் மோட்டார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட வாகனங்களை கூட இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி ஏரலாக கொடுத்துருக்கோம் ஸோ எலக்ட்ரானிக் ஏரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஏபிஎஸ் மோட்டார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வாகனத்துலேயும் கூட நிறைய வாகனங்களை நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஏபிஎஸ் மோட்டார் எலக்ட்ரானிக் கேரர் கம்ப்ளைன் இருந்தால் கூட இதுக்கும் டிஸ்க் பிரேக் பிடிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மோட்டார் ஃபங்க்ஷன் பண்ணாமல் மேனுவல் அதாவது நார்மல் டிஸ்க் பிரேக் மாதிரி ஒர்க் பண்ணும் ஸோ தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஏர்லாக் எடுத்தாவே ப்ராப்பராக ஏபிஎஸ் பிரேக்கில் ஏர்லாக் பக்காவாக எடுத்துலாம் அப்படிங்கிற சின்ன தகவல் நம்ம நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் திரு சுந்தர்